ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் நாடும். சார் ஆர்டர் ப்ளீஸ். விளங்கிடும். என்ன பாட்டுது? எஸ் ஏ ராஜ்குமார், பூவே உனக்கா. நான் மினி பஸ்ஸா ஓட்டிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பழைய பாட்டை போடுறதுக்கு கஸ்டமர் யார்? கஸ்டமர் யாரும் இல்லைன்னு இந்த மாதிரி பாட்டு போட்டா எந்த கஸ்டமர் வருவான்? போயிட்டாரா? ஏங்க இத அங்க மறந்து விட்டு வந்துட்டீங்க. என்ன இருந்தாலும் எஸ் ஏ ராஜ்குமார் எஸ் ஏ ராஜ்குமார் தான் இல்ல? இல்ல. மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது அச்சா சாரிடா, நாளைக்கு முதல் ஷோ போலாம்டா. என்னடா இன்னைக்கு தான் கடைசி நாள். ஏய் ரெஸ்டாரண்ட் செம்மையா இருக்கு மச்சா. ஆனால் சென்னைக்கு வந்து 6 மாசத்துல இப்போதானே நல்ல ரெஸ்டாரண்ட் கூட்டு வந்திருக்க. என்னடா மச்சான் இப்படியே மூஞ்சி தூக்கி வச்சா போறேன்டா. போடா. போக மாட்டேனே. டேய் அது சைலண்ட்ல போடுறா. ஐயோ மனத்த வாங்குறான். என்னாச்சுடா? இல்லை மச்சான், காலையில் ஒரு பிக்சர் மெசேஜ் வந்துச்சுடா. ஃபோன் அப்பத்துலேருந்து அதுவாகவே ஹேங் ஆகுதுரா. ஃபோனை கொடு. மச்சா சூப்பர் கடரா. மச்சா ஃபோனை கொடு. மச்சா என்னடா? ஒன்றும் இல்லைடா. ஏய் 11 மணி ஆச்சு, இன்னும் தூங்கல. இதெல்லாம் எந்த நேரத்தில் பெத்தாங்களோ. ஏய் மாப்பிள்ள வரல? வரலம்மா. அச்சச்சோ, அவர் சாப்பிட்டாரான்னு கேட்டியா? சாப்பிட்டாரா இல்லையோ பாவம். இல்லை நான் கூப்பிட்டேம்மா, நாளைக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கான், அதான் வரலம்மா. எது மீட்டிங்கா? அப்போ ஷாப்பிங்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மது உருவான அவளை கூட்டு போய்க்கிறேன். மாப்பிள்ள கிட்ட நான் வேணா ஒரு வார்த்தை பேச. வேணாமா, அதுதான் முக்கியமான ப்ரெசன்டேஷன், அதை வச்சு தான் ப்ரமோஷன்லாம் இருக்குன்னு சொன்னார். அதை கேட்காத. ப்ரமோஷனா? அப்போ சரி, நீ சீக்கிரம். சரிம்மா. ரொம்ப கஷ்டம், இப்படியே போச்சுன்னா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாகவே நர்ஸ் ஆகிறேன். சும்மா இந்த நர்ஸ்லாம் இல்லை, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில்
ஹெட் நர்ஸ் ஆகிற. அப்புறம் அப்படியே ஃபாரின் போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மோகன்லாம் ஒரு ஆளானும். எனக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு பிடிச்ச மாதிரி, துல்கர் மாதிரி, நிவின் மாதிரி ஒரு நல்ல பையனை பார்த்து லவ் பண்ணலாம். ஆ